हाई फ्रेंड्स ऐम फ्रम द्रोण अकाडमी अने माले वनकम नम्बर इनके वह पाती टेस्ट वो पार्ट 13 पाकपर सर इंपा टापिक पाटेट वो अंद वह पाती मत्य मानल उम्मीद रेबान विषय नंब इनकी वीडियो पाकपर और मुपद के नंबर इनकी वह मुपद के पता पैनल प्रीवियर कोशन पेपर वह बेस पड़ी तरह केल्ला ईसा कष्ट सर फुल अंड फुल पातना प्रीवियर कोशन पेपर अभी और सब कोशन मैं पातना बुक बेक और सब कोशन वो माटा मारे को ना तर पड़ा अदार विषय और नोट एचेंगे सपोज एना वो एक्स्ट्रा पॉइंटना अब नोट पड़ी रोम यूस्फुला अदमारी अतर टापिक नहीं पड़ी पड़ीना इनके इतवे पड़चिमो अटी रिवेस पड़े अद पड़ी अगर इनकमें कई को ना अल वीडियो में विषयते सुन अन्न टापिक अन्न पड़ी विधान प्रयोजन कन्न टापिक पड़ी मुख्यमंत्री इतक मुझे टापिक नहीं पड़ी विधत रोम मुख्यमंत्री सर वो कंटिन्यूटी को सर रोम मुख्यमंत्री सो नम्बर इनके टापिक पाकपोना मत्य मानल उ केल पातर அதிகாரம் படைத்தமைப்பு அவங்க தான் பார்த்தா அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கத்திற்கு அதிகாரம் படைச்சவங்க ஓகேங்களா அடுத்து இரண்டாவது கேள்வி மாநிலங்களுக்கிடையே ஓடும் நீர் தொடர்பான தகராறுகள் தீர்க்க நாடாளுமன்றம் சட்டமேற்ற வகை செய்வது சரிடா ஸோ மாநிலங்களுக்கிடையே பார்த்தா இந்த நதிநீர் தொடர்பான பிரச்சனை வந்து பார்த்தீங்களா ஸோ அதனால் இந்த கேள்வி வந்து ஒரு அடிக்கிட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானது ஸோ தொடர்பான பிரச்சனை வந்து தீர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் வந்து சட்டமேற்றம் நாடாளுமன்றத்தை வந்து சட்டமேற்றம் இப்போ வந்து காவிரி நடுவர்மன்றம் சொல்லிட்டு உருவாக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வரும் இதுனா ஒரு மேன்சன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரத்து 262 ஸோ ஆர்டிக்கல் 262 எதை பற்றி சொல்லுது ஸோ மத்திய மாநிலங்களுக்கிடையான நதிநீர் பங்கீடு பற்றி சொல்லக்கூடிய விதி எது 262 ஸோ 262 சரிங்களா அடுத்தது மூணாவது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தில் மிக இன்றியமையாதது எது கூட்டாட்சி முறை அரசாங்கம்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் पाकल सो आंसर पता आंसर आप्शन बी अधिकार पगर्पो अधिकार पगर्पाच मुख्यमंत्री अधिकार पगर्पन अभी पाती एंजी अधिकार पातना मिलकर सर एंजी अधिकार आना नम्ब इंडिया पातना मत्यारा पड़ा इंडिया वो अरेकूटाचीन सर सेमी फेडरल गवर्नमेंट அடுத்த கேள்வி நாலாவது மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் பற்றி இந்திய அரசமைப்பு எத்தனாவது இதில் கூறப்பட்டது எத்தனாவது பகுதியில் சோ மத்திய மாநில அரசோட உறவுகள் பத்தி சொல்லக்கூடிய பகுதி எது இப்போ என்ன ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி பகுதி 11 ஸோ பகுதி 11 சொல்லுது மத்திய மாநில அரசுக்கு என்ன ஸோ மத்திய அரசு 1 மாநில அரசு 1 ஸோ 11 அப்படி நான் போச்சுங்க சரி இது 1 அது 1 ரெண்டுக்கு என்ன உறவு வந்து பத்தி சொல்லத்தானே அது மத்திய மாநில அரசுக்கு என்ன பகுதி 11 சரி அதனால நான் வச்சலாம் 1 1 அப்படி நான் வச்சுங்க அடுத்த கேள்வி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரங்களுக்கானது எத்தனை வகையாக பிரிக்கப்படுது ஸோ மத்திய மாநில அதிகாரம் வந்து எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க சூப்பர் ஆன்சர் என்ன வரும் ஆன்சர் ஆப்ஷன் சி 3 ஏன் 3னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் நிர்வாக அதிகாரம் நிதித்துறை அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டம் சரி சட்டம் தொடர்பான பகிர்ந்தளிப்பு அதேமாதிரி நிதி ஃபண்டு தொடர்பானது அதே பார்த்தா நிர்வாகம் சரிங்க இது மூணு அட்மினிஸ்ட்ரேஷன் இது மூணு தான் பகிர்ந்திருப்பாங்க
பொதுவாக வந்து நீதித்துறைன்றது ரெண்டுத்துமே சமமானது, சரிங்களா? இது நீதித்துறைன்றது மத்திய அரசுக்கும் ஒன்று தான், மாநில அரசு ஒன்று. அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக நீதிலாம் கிடையாது, சரிங்களா? ஸோ ஸ்டேட்டில் வந்து கொலை பண்ணால் ஆயுள் தண்டனை, சென்ட்ரல் கொலை பண்ணால் வந்து மரண தண்டனை எதுவுமே கிடையாது. எங்கே எந்த கொலை பண்ணாலும் சமமான தண்டனை தான். ஸோ அப்போது நீதித்துறையில் பொறுத்த வரைக்கும் பங்கீடு கிடையாது, ரெண்டுத்துமே சமமானது தான், சரிங்களா? ஆனால் நீதித்துறை வராது, மீதி மூணு தான் வரும். ஏன்னா ஒரு சில வந்து நாலுன்னு பொறுத்த வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஃபஸ்ட்டு, ஒவ்வொரு ஐந்தாண்டிற்கு ஒரு முறை நிதிக்குழு அமைக்கப்பட வேண்டும், சரிங்களா? ரெண்டாவதுன்னா, நிதிக்குழுவின் தலைவர் மற்றும் நாலு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இதில் எதுனா சரி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் வரும், ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒன்று மற்றும். ஸோ ரெண்டுமே சரியானது தான், சரிங்களா? ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தான் நிதிக்குழு வந்து உருவாக்குறாங்க. அதை பார்த்தா ஒரு தலைவர் மட்டும் நான்கு உறுப்பினர் பாருங்க, எல்லாரும் யார் நியமிக்கிறது? குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு, சரிங்களா? இப்போ அடுத்தது, நிதிக்குழுவின் பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் சமர்ப்பிப்பது யார்? நிதிக்குழுவின் பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் சமர்ப்பிப்பது யார்? சொல்லு பார்க்கலாம். சில ஃபான் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஏன்னா வந்து ஒரு சில கொஸ்டின் பெரிய கொஸ்டின் இருக்கிறதுனால அந்த டிஸ்பிளேல காட்டாததுனால நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் குறைச்சிருக்கேன். அது ஃபியூச்சரில் நம்ம அடுத்த டெஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஒரு ஆன்சர், இது ஈஸியான கேள்வி தான், குடியரசு தலைவர் தான் அதுக்கு ஆன்சர், சரிங்களா? ஏன்னா நிதிக்குழு வந்து தன்னுடைய பரிந்துரை வந்து யார்கிட்ட கொடுக்கும்? குடியரசு தலைவர் தான் கொடுக்கும். குடியரசு தான் என்ன பண்ணுறாரு, அதை வந்து பாராளுமன்றத்திட்ட சமர்ப்பிப்பார். ஸோ நிதிக்குழுக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையே வந்து இன்டர்மீடியட்டாக யார் இருக்காருன்னா குடியரசுத் தலைவர் தான் இருக்கார், சரிங்களா? நான் போச்சுங்க. அடுத்த கேள்வி, மத்திய அரசால் விதிக்கப்படும், வசூலிக்கப்படும், ஆனால் மத்திய மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் வரி எது? கே கண்ட விதியில் வரிகளில் என்ன வரி சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? சூப்பர் ஆன்சர் ஆப்ஷன் பி, வருமான வரி. ஸோ வருமான வரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன சொல்லலாம், இல்லை அதாவது வருமானம், அந்த வருமானத்துக்கு பார்த்தோன்னா இப்போது பட்ஜெட் அப்போ தான் அறிவிப்பாங்க, சரிங்களா? அதாவது 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் வந்து வரி கிடையாது, 5 லட்சம் உள்ளே இருந்தால், 5 லட்சம் மேலே இருந்தால் 5% வரி, அப்புறம் பார்த்தோன்னா 10%, அப்போ 20%, அதுமாதிரி வரி விதிக்கிறாங்க, பார்த்திங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வரி விதிப்பு. இந்த வருமான வரி வந்து விதிக்கிறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். வசூலிக்கிறதும் யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனால் என்ன பண்ணணும்னா, அந்தந்த மாநிலத்துக்கு எந்தெந்த மாநிலத்தை வசிச்சோமோ அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ விதிக்கத்தவங்க தான், வசூலிக்கத்தவங்க தான், ஆனால் மாநிலத்துக்கே கொடுத்துருவாங்க. இதான் வந்து என்ன வரி, வருமான வரி, ரொம்ப முக்கியமானது. நான் போச்சு இன்கம் டேக்ஸ். அடுத்த கேள்வி, மாநில பட்டியலில் நாடாளுமன்றம் எப்போது சட்டம் ஏற்றலாம்? ஸோ மாநில பட்டியலில் நாடாளுமன்றம் பொதுவாக வந்து எப்போ சட்டம் ஏற்றலாம்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் வரும், ஆன்சர் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். ஸோ தேசிய நலனுக்காக போது, அதுக்கப்புறம் பார்த்தா நெருக்க நிலையின் போது நம்ம மாநிலங்களுக்கு ஒப்புதல். ஸோ அந்தந்த மாநிலத்தோட ஒப்புதல் பெற்று என்ன பண்ணலாம்னா, பாராளுமன்றத்தை என்ன பண்ணலாம், மாநில பட்டியலில் சட்டம் எடுத்துக்க அதிகாரம் இருக்குது. அடுத்த கேள்வி 10வது, இந்திய திரட்டு நிதி மற்றும் எஞ்சிய அதிகாரங்கள் பற்றி கூறுகிற ஷரத்து எது? இந்திய திரட்டு நிதி அல்லது தொகுப்பு நிதி சொல்ல முடியும், அது ப்ளஸ் பார்த்தா எஞ்சிய அதிகாரங்கள். இந்தியாவில் எக்ஸ்ட்ரா என்ன பவர் இருந்துச்சுன்னா, அந்த பவர் வந்து யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. அது ரெண்டுத்தையும் சொல்லக்கூடிய விதி எது? சூப்பர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஷரத்து 266 மற்றும் ஷரத்து 248. இது ரெண்டு தான் எதை பற்றி சொல்லுது, இந்திய திரட்டு நிதி மற்றும் எஞ்சி அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி எது? ஆப்ஷன் ஏ, சரிங்களா? அடுத்தது 14வது கேள்வி, மத்திய அரசால் விதிக்கப்படும், மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும், வசூலிக்கப்பட்டு பயன்படுத்தப்படும் வரி எது, சரிங்களா? அதாவது விதிக்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, சரிங்களா? ஆனால் வசூலிக்கிறது மாநில அரசு, அது என்ன விதி?
சூப்பர். என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, முத்திரை தீர்வை வரிகள். ஸோ முத்திரை தீர்வைகள் தான் என்ன பண்ணுவாங்க, அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டாம்ப் தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து மத்திய அரசு தான் விதிக்கும் அதுக்குண்டான வரியை, சரிங்களா? ஆனால் அது வசூலிக்கிறது யார், மாநில அரசு வசூலிக்கும், சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் இருக்குது, மூணு வகையாக விஷயம், மூணு மொத்தம் நாலு வகையாக இருக்கும், சரிங்களா? அதாவது மத்திய அரசே விதித்து மத்திய அரசே வசூலிக்கும், அது ஒன்று. அதே மாதிரி மத்திய அரசு விதித்து மாநில அரசு வசூலித்து ரெண்டுமே பிரிஞ்சுப்பாங்க. அதே பார்த்தோன்னா மத்திய அரசே வசூலித்து மாநில அரசும், சாரி, மத்திய அரசே வசூலித்து அதையே விதித்து ரெண்டுத்துக்கு பகிர்ந்தளிச்சிடும், சரிங்களா? அதை மத்திய அரசு எடுத்துப்பாங்க, கொஞ்சம் மாநில அரசு எடுத்துப்பாங்க, சரிங்களா? இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா எப்படி வரும், அது வந்து மத்திய அரசே போடும், மத்திய அரசே வசூலிக்கும், என்ன பண்ணோம், மத்திய மாநில அரசுக்கு சேர்ந்து பகிர்ந்துக்கும், சரிங்களா? நம்ம சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பார்த்தோம் பார்த்தியா. ஸோ அதேமாதிரி நாலு வகையாக இருக்குது, அதில் வந்து ஒரு சில விதிகள்லாம் வரும், சரிங்களா? அதை நான் தனியாக வந்து ஒரு கிளாஸில் டீச் பண்ணி போடுறேன், கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடச்சிடும், சரிங்களா? அடுத்தது, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு ஆனால் மாநிலங்களுக்கு அளிக்கப்படும் வரி எது? நல்லா புரிஞ்சு, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு அதையே வசூலித்து மாநிலங்களுக்கு அளிக்கக்கூடிய வரி எது? சூப்பர். ஒரு கேன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செய்தித்தாள் விற்பனை வாங்குதல் விளம்பரங்கள் மீதான வரி. ஸோ இந்த ஆடு தொடர்பான விஷயங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மத்திய அரசு தான் வச்சு அவங்களே வசூலித்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க, சரிங்களா? அடுத்தது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அதை தெரிஞ்சு வச்சுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் என்ன? இந்திய தலைமை தேர்தல் ஆணையரோட பதவிக்காலம், சூப்பர். நான் வரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாரி ஆப்ஷன் பி, 6 ஆண்டுகள் இருந்து 65 வயது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையோட பதவிக்காலம், சரிங்களா? 1-6 வருஷம் இல்லை 65 வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆகிடணும். அடுத்த கேள்வி, இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? ஸோ இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து யார் வந்து பதவி நீக்கம் செய்யலாம்? ஏன்னா இவங்க நியமனம் செய்யறது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஸோ அப்படின்னும் போது என்ன வரும், பாராளுமன்றமா, உச்ச நீதிமன்றமா, பிரதம மந்திரியா, இல்லை குடியரசுத் தலைவரா? சூப்பர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாடாளுமன்றம். ஸோ நாடாளுமன்றத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பிக்கையில் தீர்மானம் மூலமாக என்ன பண்ண, இரண்டாவில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, தலைமை தேர்தல் ஆணையர பதவிநீக்கம் செய்வாங்க. இப்போ நம்ம உச்சநீதிமன்றம் எப்படி பதவிநீக்கம் செய்கிறோம் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் வரும், சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் எந்த தேர்தல்களை நடத்துவதில்லை? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய எந்த எலெக்ஷனை வந்து நடத்தாது? சூப்பர். ஆப்ஷன் டி. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் வந்து யார் நடத்துவாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க, சரிங்களா? அது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் வராது, சரிங்களா? நான் வச்சுங்க. அடுத்த கேள்வி, தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றங்கள் தலையிடுவதை தடை செய்யும் ஷரத்து எது? ஸோ தேர்தல் தொடர்பான விஷயங்களை வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் வந்து கோர்ட்டு வந்து தலையிடக்கூடாது, அதை பற்றி வந்து ஒரு விதி சொல்லுது. எந்த விதி? ஸோ இதில் இருக்கக்கூடிய விதிகளை மட்டும் படிச்சிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை மட்டும் எடுத்துகிட்ருக்கேன், சரிங்களா? அதை வந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து என்னென்ன விதி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், அதான் வந்து எல்லா எக்ஸாமுமே கேட்குறாங்க. ஸோ அந்த 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகளை வந்து நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன் தனியாக, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து அதை அப்லோட் பண்ணுவேன், சரிங்களா? இது என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் சி, ஆர்டிக்கிள் 329. ஸோ ஆர்டிக்கிள் 329 எதை சொல்லுது, அதாவது தேர்தல் தொடர்பான விஷயங்களை வந்து நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுது. எது? ஆர்டிக்கிள் 329. அடுத்த கேள்வி, தேர்தல் பற்றிய வகைமுறைகள் பற்றி கூறுகிற பகுதி எது? ஸோ நம்ம வந்து மத்திய மாநிலத்துக்கான அதிகாரப்பகிர்வு சொல்லக்கூடிய விதி பகுதி பார்த்தோம், பகுதி 11 பார்த்தோம், சரிங்களா? ஸோ அதேமாதிரி தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எது? சூப்பர். நான் வரும்
ஆப்ஷன் பி பகுதி 15. ஸோ 15வது பகுதி எதை பற்றி சொல்லுது? தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா, நான் வச்சுங்க. அடுத்தது, இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஒவ்வொன்றும் ஒரு பேர் கொண்டு அழைப்பாங்க. அப்படின்னும் போது இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எந்த பேர் கொண்டு அழைக்கிறாங்க சொல்லுங்க, என்ன ஆன்சர் வரும்? சூப்பராக ஒரு ஆன்சர் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் பி, நிர்வாச சதன். ஸோ நிர்வாச சதன்ற பேரில் தான் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இந்த பேரில் தான் அழைக்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோன்னா ஒரு இந்தி பேர் இருக்கும். அதை வந்து இது வந்து நிர்வாச சதன்றதுனா தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை. சரிங்களா, அதனுடைய உண்மையான பேர் இது தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி வார்த்தை இருக்கும். அடுத்த கேள்வி 19, தேர்தல் பற்றிய கூறுகிற சரத்துகள் எது? ஸோ எலெக்ஷனை பற்றி சொல்லக்கூடிய விதி பார்த்தீங்கன்னா அந்த பகுதி 15 பார்த்தோம். சரிங்களா, அந்த பகுதி 15 எத்தனை விதிகள் இருக்குது, எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஏன்னா எலெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வருது பார்த்தீங்கன்னா. இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சதுனால, ஸோ அடுத்து அதுவும் இல்லாமல் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரியான கேள்விகள், எலெக்ஷன் தொடர்பான கேள்வி வந்து அதிகமாக இடம்பெறும். சரிங்களா, பொதுவாக டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வந்து ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயத்து தொடர்பான கேள்வி தான் அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா, இப்போ குடியரசு தேர்தல் இருந்துச்சுன்னா அது தொடர்பான விஷயங்கள் கேட்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தா துணை குடியரசு தேர்தலாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனா, ஸோ அது தொடர்பான விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங்கான விஷயத்துலேருந்து தான் சப்ஜெக்ட் வைஸாக எடுப்பாங்க. ஸோ இதுதான் ஆன்சர் வரும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஷரத்து 324 முதல் 329 வரை. எனது 324 முதல் 329 வரைக்கும் எதை பற்றி சொல்லுது? தேர்தலை பற்றி கூறுகிறது. அடுத்தது, இது சொல்லுங்க பார்க்கலாம், கீழ்கண்ட தலைமை தேர்தல் ஆணையர்களை வரிசைப்படுத்துக. ஸோ பார்த்தோன்னா தலைமை தேர்தல் ஆணையரோட வரிசை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சீரியலாக வந்து வரிசைப்படுத்துங்க, இதில் மாற்றி மாற்றி இருக்குது. நவரம் சூப்பர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரும், ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1342. சரிங்களா, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் பார்த்தீங்கன்னா சுகுமார் சந்தன் ஞாபகம் வச்சுங்க. இதே வச்சுங்க, இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர்னா சுகுமார் சந்தன். சரிங்களா, ரெண்டாவது யார்? பிஎன் வர்மா. சரிங்களா, மூணாவது பார்த்தீங்கன்னா எம்எஸ் கில். சரிங்களா, அப்புறம் நாலாவது தான் டிபி தாண்டன். சரிங்களா, ஸோ அப்படின்போது இந்த வரிசை ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. அது இல்லாமல் இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமாசன். அடுத்த கேள்வி, 18 வயது நிரம்பி அனைவரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் வாக்களிக்க உறுதி செய்யப்பட்டுள்ள ஷரத்து எது? சரிங்களா, ஸோ அதாவது 18 வயசு நிரம்பி எல்லாருமே பார்த்தோன்னா வாக்களிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விதி எது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரும், ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது ஷரத்து 326 ஆர்டிக்கல் 326 தான் பார்த்தீங்கன்னா எது சொல்லுது? தேர்தலில் 18 வயசு நிரம்பிங்க வாக்களிக்கிறதை பற்றி சொல்லக்கூடிய விதி. விதி 326 326. அடுத்தது, கீழ்கண்ட வாக்கியங்களில் தேர்தல் ஆணையத்தின் பணிகள் தொடர்பானவற்றில் எது தவறானது? சரிங்களா, ஸோ ஓகே இருக்கும், இது கொஞ்சம் மிரராக தெரியும். சரிங்களா, எந்த ஒரு க்வெஸ்டனுக்கு அதை எல்லாத்தையுமே வந்து சுருக்கி சின்ன ஃபாண்ட் ஆச்சுது. சரிங்களா, இது வந்து அவ்வளோ சீக்கிரம் அடக்க முடியல. அந்த இதில் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், தேர்தல் தொடர்பான விஷயங்கள் கேட்குற ஒன்று மட்டும் தவறு இதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை பதவியில் அமர்த்தது. ஸோ பதவியில் அமர்த்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேலையே கிடையாது. சரிங்களா, ஏன்னா இப்போ குடியரசு தலைவர் தேர்தல் ஜெயிச்சிட்டாருன்னா அவங்க அது ஜெயிச்சிட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது தான் வேலை. சரிங்களா, அதுமாரி வந்து இப்பேற்பட்ட நபரானவர் வெற்றி பெற்றுள்ளார்னு சொல்லிட்டு அறிவிக்கத்தான் அவங்களுடைய வேலையை தவிர அவங்களை வந்து பதவியில் அமர வைக்கிறது பார்த்தீங்கன்னா இவனோட வேலை கிடையாது. அது வந்து உச்சநீதிமன்ற நீதி தான் என்ன பண்ணுவார்,
அவருக்குண்டான பதவி பிரணம் செய்து வைப்பார். ஸோ அப்படின்னும்போது இது மட்டும் அவங்களுக்கு வராது, இது வந்து எலெக்ஷன் கமிஷனோட வேலை கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் தவறானது. ஓகேங்களா, பார்த்து கொஞ்சம் தெளிவாக போடுங்க. அடுத்த ஒரு கணக்கு, பின்வருவனவற்றுள் தவறான இணை எது? ஸோ கே நாலு ஆப்ஷனில் தவறானது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தவறானது சூப்பராக வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வராது, அது மட்டும் தான் தவறானது, மீதி எல்லாமே சரியானது. சரிங்களா, ஸோ இது மட்டும் பார்த்தா ஆர்டிக்கல் 249 வராது. சரிங்களா, மீதி எல்லாமே சரியானது. அடுத்தது 25வது கேள்வி, மூன்று வகையான பட்டியல்களை குறிப்பிட்டுள்ள ஷரத்து எது? ஸோ மூன்று வகையான பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். ஸோ இந்த மூன்று வகையான பட்டியல்களை பற்றி சொல்லக்கூடிய விதி எது சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரும், ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்டிக்கல் 246. சரிங்களா, 246. சரிங்களா, ஸோ இதை எதை சொல்லுது, மூன்று வகையான பட்டியல்களை பற்றி சொல்லுது. சரி, அப்போ 245 பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சொல்லணும்னா மத்திய மாநிலத்துக்கான அதிகார பகிர்வை பற்றி சொல்லக்கூடிய இது ஆர்டிக்கல் 245. சரிங்களா, இது எல்லாருமே தெரியும். அதுக்கு அடுத்து இதை பற்றி சொல்லுது, அந்த மூன்று பட்டியல்களை பற்றி சொல்லுது. சரிங்களா, நான் வச்சுங்க. அடுத்த கேள்வி, மாநிலங்களுக்கு இடையேயான குழு அமைக்க வகை செய்யும் சரத்து எது? சரிங்களா, ஸோ மாநிலங்களுக்கு இடையான குழு, ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையான வந்து ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது? இது ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்டிக்கல் 263. சரிங்களா, அதான் மாநிலக்கிடையான குழு அமைக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஷரத்து இது, விதி 263. சரிங்களா, நம்ம ஆல்ரெடி விதி 262 தான் சொல்லியிருந்தோம், நதிநீர் பங்கீடு பற்றி. ஸோ மாநிலக்கிடையான நதிநீர் பங்கீடு பற்றி சொல்லக்கூடிய விதி 262 சொல்லியிருந்தோம். சரிங்களா, இது 263 சொல்லுது, மாநிலக்கிடையான குழு அமைக்கத்தை பற்றி சொல்லுது. சரிங்களா, அடுத்தது 27வது, மாநிலங்களுக்கிடையான குழு நிறுவ வேண்டும் என பரிந்துரை செய்தவர் யார்? ஸோ மாநிலக்கிடையே வந்து குழுவை நியமிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் பரிந்துரை செய்தாங்க, ஒரு குழு வந்து பரிந்துரை செய்தாங்க, அது என்ன குழு? சூப்பர், என்ன ஆன்சர் வரும், எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா யார் செய்யணும், சர்க்காரியா குழு. ஏன்னா நானே குழுன்னு சொல்லிட்டேன், அப்படின்போது நீ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சர்க்காரியா குழு தான் என்ன பண்ணாங்க, ஏன்னா இவங்க தான் வந்து மத்திய மாநில அரசுக்கிடையான விஷயங்களை பற்றி சொல் ஆய்வு செய்வதற்காக என்ன பண்ணனா ஒரு குழு அமைச்சாங்க, அதுதான் சர்க்காரியாக குழு. இல்லை, அடுத்த கேள்வி, தற்போதைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? தற்போது, சரி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் யார் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருக்காங்க இந்தியாவோட? சூப்பர், யார்? ஆப்ஷன் டி, சுனில் அரோரா. ஸோ சுனில் அரோரா தான் தற்போதைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், அவர் தான் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவா, யாருக்கு சேர்மன் சுனில் அரோரா தான் இருக்காங்க. சரிங்களா, நான் போச்சு, இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இதெல்லாம் கேட்பாங்க, அதே நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருக்கு இணையானவர்? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருக்கு இணையானவர்? சூப்பர், ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரும், ஆன்சர் ஆப்ஷன் பி, உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான. சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர் எப்படி பதவிநீக்கம் செய்கிறாங்க, பாராளுமன்றத்தின் மூலமாக தான் பதவிநீக்கம் செய்கிறாங்க. சரிங்களா, ஸோ இவர் வந்து யாருக்கு இணையாக கருதப்படுறாருனா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான அதிகாரம் படைத்தவர் யாருக்காருனா
चीफ एलक्शन कमीशन आफ इंडिया सर ऐसा इवंक पाता वर सब इवंक रेड लक्षम रेड लक्षा सबलम तरवा सर के இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை நபர்களை கொண்டது சரிங்களா இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை நபர்களை கொண்டுள்ளது சொல்லுங்க பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமானது ஒஸ்ல வந்து குழம்பிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது सूपर आंसर पाती आंसर ऑप्शन सी मूं नो मूँ पे वा सर वो तलमल आणयर इन पाता रे वेल आणय सर पातना उपलब्धाणय मारिदा सर तलमल आणयर मतलब इंडल आणय मैं तवर इवेल आणय उपलब्धा सर पाँच और तलमल आणयर इंडे पेल आणय सर मोतम மூணு பேர் வந்து பார்த்தா அந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருப்பாங்க அதெல்லாம் தயார் இருக்க சுனில் அரோரா இருக்காரு சரிங்களா ஓகே फ्रेंड्स நம்ம இன்னைக்கு நம்ம 30 கேள்வி வந்து முடிச்சிட்டோம் சோ லைட் டெஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம வெட்டிக்கறோம் முடிக்கிறோம் சோ நாளைக்கு பார்த்தினா லீவ் சரிங்களா நம்ம ஒரு நாள் லீவ் விட்டுறலாம் ஏனா தொடர்ந்துச்சா வெச்சா நமக்கு ஒரு வெறுப்பு வந்துரும் சரிங்களா கொஞ்சமா அது கேப் இருந்தாதான் கொரோனாக்கு வந்து நம்ம லீவ் நமக்கு ஃபுல் டே லீவ் இருந்தாலும் டெஸ்ட்ல வந்து லீவ் விட்டா தான் நமக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் லீவ் விட்டா தான் உங்களுக்கும் ஒரு எனர்ஜியா இருக்கும் சரிங்களா படிக்கிற வந்து ரிவிஷன் பண்ண தான் இருக்கும் சோ இந்த வாரம் கொடுத்து ஃபுல்லா இது வரைக்கும் வெச்ச அந்த 13 டெஸ்டையும் பாத்தீங்க ரிவிஷன் பண்ணுங்க அதுக்குண்டான நோட்ஸ் மட்டும் நீங்க கலெக்ஷன் பண்ணாதே போதும் அதிகமான விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் சோ நாளைக்கு ஒரு நாள் ரிவிஷன் படிச்சுக்கலாம் சரி நாளைக்கு நாள் லீவ் விட்டுட்டு நாளானைக்கு திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நாளானைக்கு என்ன டாபிக் அப்படினா பொது வாழ்வில் ஊழல் சரிங்களா மற்றும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் லோக் ஆயுத்தா அதிலே வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் ஏன்னா வந்து நம்ம பொது வாழ்வில் ஊழல் மட்டுமே வச்சுக்கலாம் சரிங்களா அதுலேருந்தே நிறைய கேள்விகள் எடுக்கலாம் ஸோ நாளைக்கு என்ன டாபிக் நாளானிக்கு என்ன டாப்பிக்னா பொது வாழ்வில் ஊழல் அதுக்குண்டான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிங்க நான் நேற்றே கேட்டேன் சார் படித்து மெட்டீரியல் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒருத்தரோட சொல்லியிருந்தார் அவரால் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் கொடுக்க முடியாதனால படிக்க முடியல சார் என்னோட மார்க் வந்துச்சு அப்படின்னு சொன்னார் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் வந்து நான் மெட்டீரியல் கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஸோ நாளைக்கு உண்டான சார் நாளைக்கு நான் டெஸ்ட் பண்ண மெட்டீரியல் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக படிக்கலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கு நான் டெஸ்ட் வந்து முடிஞ்சது உங்களுடைய மார்க் வந்து கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஸோ ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ ஏன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் சரிங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கம்பல்சரி இல்லை சரிங்களா சரி ஓகே நம்ம மேலே ஒரு நல்ல தோணும் சரிங்க உங்களுக்கு அர்ப்பணம் தோணக்கிழமை தேங்க்யூ